ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கு பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளம் இட்டு பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதர் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒருவர் அரசரோடு போர் தொடுக்கும் போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுக்கு தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவரே, உமக்கு புகழ். திரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களின் மைய கருத்தாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நம்முடைய எல்லா காரியங்களிலும் முதன்மையானவராக இருக்க வேண்டும். அவருக்கு எல்லா நிலைகளிலும் முதன்மையான ஒரு இடத்தை அளிப்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை குறிப்பிடுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் புனித பவுலடிகளார் மிக அருமையாக குறிப்பிடுகின்றார். அன்பு. அன்பு மிக சிறந்த ஒரு நல் நடத்தையை எடுத்து செல்கின்றது என்கின்றார். நாம் முழுமையாக ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய அன்பு பொருட்கள் மீதோ, உறவினர்கள் மீதோ, நண்பர்களை மீதோ அதிகமாக இருப்பதை விட்டுவிட்டு கடவுள் மீதும் தேவையில் உள்ளவர்கள் மீதும் உங்களுடைய அன்பை பெருக்குங்கள் என்று ஊக்கப்படுத்துகின்றார். பதிலுரை பாடலே வருகின்ற பொழுது, ஆண்டவருக்கு நஞ்சி நடப்போர், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். கடவுளுடைய பயமே சிறந்த ஞானம். இவ்வாறாக அஞ்சி நடப்போர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள் என்பதை புனித பவுலடிகளார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். எவ்வாறான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள்? வழிமரபினர்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்கும். அதோடு மட்டாமல் சொத்தும் செல்வமும் குவியும், பெருக்கெடுத்து செல்லும், வளர்ச்சியில் மிகவும் வளர்ந்து கொண்டே செல்வார்கள். அவர்கள் நீதி என்றென்றும் சிறக்கும். இந்த மூன்றையும் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களை, ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது மிகப்பெரிய வளர்ச்சி அடைகின்றது என்பதை இன்றைய பதிலுரை பாடலானது நமக்கு அறிவுறுத்துகின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய சீடர் யார்? அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய அருள் அடையாளங்களையும் வல்ல செயல்களையும் செய்ததால் அவரை பலர் பின்தொடர்ந்தார்கள். இப்படி பின்தொடர்ந்தவர்கள்
யாவரும் உண்மையான சீடர் அல்ல என்று இயேசு குறிப்பிடுகின்றார். உண்மையான சீடர் யார் என்றால், இரண்டு வகைகளில் அவர் குறிக்கின்றார். எல்லாத்தையும் விட என்னை மிகுதியாக அன்பு செய்ய வேண்டும். எல்லாத்தையும் விட அல்லது எல்லாரையும் விட என்னவென்றால், தாய், தந்தை, குழந்தை, மனைவி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், இவர்களை விட கடவுளை மிகுதியாக அன்பு செய்ய வேண்டும் என்றும், சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். சிலுவையை தூக்கி கொண்டு பின் செல்ல வேண்டும் என்றால், நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், அநியாயங்கள், வேதனைகள், இழிவுகள் அனைத்தையும் கடவுளின் பெயரால் ஏற்றுக்கொண்டு, நமக்கு துரோகம் செய்பவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும். அந்த சுமைகள் எல்லாம் சுமந்து ஆண்டவருக்காக நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாக அறிவுறுத்துகின்றார். தன் உடைமையெல்லாம் விட்டுவிட எவரும் தயாராக இருக்க வேண்டும். தன் உடைமையெல்லாம் யாரெல்லாம் விட்டுவிட ஒரு எண்ணம் வரவில்லையோ அவர்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியாது. அப்படி என்றால், பொருட்கள் மீதோ பணத்தின் மீதோ எந்த உலகத்தில் இருக்கின்ற எவற்றின் மீதும் நம்முடைய ஆசை பெருக்கெடுத்து சென்றால் நாம் உண்மையான சீடர்களாக இருக்கின்ற முடியாது. ஏனென்றால், நம்முடைய ஆசை பொருட்கள் மீதும் இடத்தின் மீதும் அல்லது பணத்தின் மீதும் பொன்னின் மீதும் சென்றுவிட்டால் நம்முடைய முழு அன்பானது கடவுளிடத்திலும் பிறரிடத்திலும் இருப்பதை நாம் காண முடியாது. ஒரு உதாரணத்தை கூட இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கின்றோம். யாராவது வீடோ அல்லது ஏதாவது கட்டுகின்ற பொழுது அவர் முன்னே உட்கார்ந்து சிந்தித்து இதை கட்டி முடிப்பதற்கு எந்த அளவுக்கு செலவாகும் என்று சிந்திக்க மாட்டாரா? எவையெல்லாம் தேவை, எவையெல்லாம் மிக அவசியம், இவையெல்லாம் இருக்க வேண்டும் இவற்றை கட்டி முடிப்பதற்கு என்று ஆலோசனை செய்வார் அல்லவா? அதுபோன்று நாமும் நம்மை தயாரிக்க வேண்டும். எந்த நிலையில் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும், உண்மையானவர்களாக தூய்மையானவர்களாக இருக்க நாம் எப்படி நம்மை உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதைதான் நம்பர் 1 புனிதர்களுடைய நாளாக கொண்டாடினோம். அவர்கள் ஆண்டவரை முழு மனதோடு, உள்ளத்தோடு, சிந்தனையோடு அன்பு செய்தார்கள். எல்லா துன்பம், வேதனை, சோதனை, வருத்தம் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டார்கள். என்றும் ஆண்டவருடைய செயலை முழுமையாக செய்தார்கள். எந்த பொருட்கள் மீதும் அவர்களுக்கு ஆசை கிடையாது. தன்னையே இழந்தார்கள். பொருட்களை, பணத்தை, குடும்பத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை முழு மனதோடு பின்தொடர்ந்தார்கள். ஆண்டவருக்காக தன் உயிரையே முழுமையாக அளிக்கின்ற அளவுக்கு அவரை அன்பு செய்தார்கள். இவ்வாறாக அன்பு செய்கின்ற மக்களாக நாம் மாறுகின்ற பொழுது நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய வழிமரபினர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மோடு இருக்கின்ற நண்பர்கள், உறவினர்கள், சகோதரிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கை தரமும் நாளுக்கு நாள் உயரும். இறை இயேசுவில் பிரியமானவர்களை, நாம் சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவுக்கு கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அல்லது நாம் பொருட்களுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றோமா அல்லது கடவுளுக்கு அளிக்கின்றோமா என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். அவருடைய ஆசீரும் அருளும் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் அவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று திரஞ்சிப்பிப்போம். ஆமேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.